வெல்கம் டு நவீன் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து தலைக்கறி வந்து தண்ணி குழம்பு பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் தலைக்கறி குழம்பு பண்ணியிருக்கேன், இப்போ வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் வந்து தலைக்கறி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு ரெண்டு நல்லெலும்பு வந்து வாங்கிட்டு வந்து இது கூட வந்து நான் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். கூடவே வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து இந்த தலைக்கறி வந்து தண்ணி சாறு தான், அதாவது குழம்பு வந்து தண்ணியாக தாங்க பண்ண போகிறோம். இப்போ உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சிங்க. இதை தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு மூணு விசில் வரட்டோங்க. நம்ம இப்போது குக்கர் வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரு மூணு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட தலைக்கறி வந்து நல்லா வந்து வெந்துடுச்சிங்க. மூணு விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதிலருந்து எப்பவுமே வந்து தலைக்கறியில் வந்து நல்லா ஓடு ஓட எலும்பு இருக்குங்க, அந்த எலும்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடிச்சுட்டு பெரிய பெரிய எலும்புலாம் இருக்கும் பாருங்கள், இந்த எலும்பு எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு வந்து தாளிக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு தாளிக்க போகிறோங்க. அதுக்காக வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இந்த தலைக்கறியிலேருந்து கறியெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த எலும்பெல்லாம் வந்து இது மாதிரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவையில்லை, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு மூணு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நாலு லவங்கம் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டுங்க. எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்ருக்குங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு தக்காளி வந்து சின்ன தக்காளி, அதனால் நான் மூணு எடுத்திருக்கேன். பொடிசா வந்து கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்கள், இதை போட்டுக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கியிருக்குங்க, ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து இதை இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து இதை வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் வந்து வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கிறேங்க. தக்காளி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வந்து சுருண்டு வந்து வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கறி வந்து வேக வைக்கும் போது வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். தலைக்கறிலாம் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அளவு வந்து கம்மியாக போடணுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வீட்டமின் குழம்பு மிளகாப்பொடி வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க. இது எல்லாமே எண்ணெயில் வதங்கி இந்த பச்சை ஸ்மெல்ல எல்லாம் போகட்டும். எல்லாமே வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டனை சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் வந்து இதில் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாங்க.
நம்மோட தலக்கறி வந்து ஏற்கனவே வேக வச்சது இது நல்லா வந்து வதக்கி விட்டாச்சுங்க மசாலா கூட இப்போ நம்ம மட்டன் வேக வச்சா அந்த தண்ணியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நான் ஏற்கனவே வந்து அந்த மட்டன் வந்து வேகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம இதில் தண்ணி வந்து ஊற்றாமல் இருக்கேன் உப்பு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உப்பு அது வந்து கம்மியாக இருக்கும் அதுக்காக கூட வந்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து நம்ம தலக்கறி வந்து தண்ணி குழம்பு தான் அதனால் இதில் வந்து இன்னும் வந்து நம்ம தாராளமாக வந்து தண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து இதில் தண்ணி விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடலாங்க ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா உங்களுக்கு அதோட அந்த மிளகாய் பொடி வெங்காயம் தக்காளியுடைய அந்த பச்சை ஸ்மெல்லு எல்லாமே போகும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸாக வந்து கொதிச்சுட்டு இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கொதிக்க விட போகிறோங்க ஃப்ளேமை வந்து கொஞ்சமாக நம்ம குறைச்சி வச்சிடணுங்க இப்போது குறைச்சி வச்சுட்டு இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 மினிட்ஸ் வந்து கொதிக்கிட்டோங்க நம்மளோட தலக்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க தலக்கறி தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா வந்து குழம்பு வந்து கொதி வந்து நல்லாயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும் இதுக்கு வந்து திக்காக இருக்கக்கூடாது அப்போ தான் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் நம்ம இப்போது குழம்பு வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றி சாப்பிட எடுத்து கொடுக்கலாங்க நீங்கள் இது மாதிரி வந்து தலக்கறி வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு அதோட எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து தண்ணியாக வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த எலும்பு முதல்ல வந்து எடுத்துடுங்க எலும்பு இருந்ததுனாக்கா உங்களுக்கு துண்டு துண்டாக சாப்பிடும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்குங்க அந்த எலும்பெல்லாம் நான் ரிமூவ் பண்ண மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க இங்கே பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான தலக்கறி தண்ணி குழம்பு வந்து ரெடி தலக்கறி தண்ணி குழம்பு ரெடியானதை பார்த்துருப்பீங்க இந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ